ஒருவருக்கு கோடீஸ்வரர் யோகம் உண்டு என்பதை கைரேகையை வைத்து எப்படி அறிவது? நடுவிரல் என்று அழைக்கப்படும் சனிவிரலின் அடிப்பாகத்தில் அமைந்திருப்பது சனிமேடு என்று அழைக்கப்படுதுங்க. நடுவிரலின் கீழே இருக்கும் வட்டத்தில் பெயர் சனிவளையம்னு. கைரேகைப்படி கீழே உள்ள இரண்டு வீதிகளும் எந்த கையில் இப்போ பொருந்துகிறதோ அவர்கள் நிச்சயம் கோடீஸ்வரராவது உறுதிங்க. நடுவிரல் சனிவளையம் தெளிவாக அமைந்து அந்த சனிவளையத்தை கடந்து சிறுரேகை மேல் நோக்கி செல்லணும். ஒருவர் கையில் இருக்கும் விதிரேகையானது கையில் தொடக்கத்தில் இருக்கும் ரேகையில் தொடங்கி நேராக சென்று சனிவிரலை தொட வேண்டும். இந்த இரண்டு விதிகளும் பொருந்தினால் அந்த ரேகைக்கு சொந்தமானவர் உலகம் போற்றும் கோடீஸ்வரராக வாழ்வார் என்கிறது கைரேகை சாஸ்திரம். ஆனால் அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் இந்த இரண்டு விதிகளும் பொருந்தக்கூடிய ஒரு ரேகை அமைவதில்லை.